Hi friends, இந்த கேமரா பத்தி பார்க்க போறோம். இந்த ஹை குஷன் டோம் கேமராவை எப்படி மாட்டலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கவர பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் நீங்க இப்படி நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து அது வந்து வந்துரும். இப்படி நீங்க கொஞ்சம் இப்படி டர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்துரும். வந்ததுக்கப்புறம் இந்த டோம் ரொட்டேட் ஆகுது தெரியுங்களா? இந்த இதை கலத்துறதுக்கு மூணு லாக் இருக்கும். ஸோ இந்த மூணு லாக்ஸையும் கொஞ்சம் நீங்கள் வந்து மெல்லமாக இப்படி கை வச்சு இப்படி எடுத்துட்டீங்கன்னா அந்த மூணு லாக்குமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை தனியாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து இதை புஷ் பண்ணிங்கன்னா இந்த கேமராவும் வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுறதுக்கு இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கோங்க மாட்டுற இடத்த. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல பவுன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுற்றின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாட்டமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கம்பெனிக்காரங்க மூணு ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த பாட்டமை நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேமராவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோடைய பின் எல்லாமே நீங்கள் வந்து ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கேபிளெல்லாம் எந்த சைடில் கூட நீங்கள் வயர் எடுக்க போகிறீங்களோ அந்த சைடு கூட ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு வந்து அந்த இன்னொரு கேபிள்ஸையும் கேபிளை எடுத்துகிட்டு ஸோ குறிப்பிட்ட வந்து வயரை நீங்கள் வந்து உள்ளே நீங்கள் வந்து விட்டு பார்க்கணும். குறிப்பிட்ட வயரை நீங்கள் வந்து நீங்கள் உள்ளே வச்சுட்டு அது டேர்ன் பண்ணுறதுக்கெலாம் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து மூணு ஸ்க்ரூவையும் நீங்கள் வந்து டைட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கேமரா வந்து மாட்டிக்கோங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் கேமரா கொஞ்சம் வயர் விட்டு மாட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த பார்ட் எடுத்து இதில் வந்து நீங்கள் வந்து விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணுவீங்க இந்த இடத்த பார்த்து நீங்கள் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க வந்து மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதை எடுத்து மாட்டிக்கோங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹை குஷனுங்கிற இந்த எனக்கு கொஞ்சம் தனியமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும். பிறகு நீங்கள் வந்து உங்களுக்குப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிறகு இது வந்து 12 வோல்ட் பவர் சப்ளை 1 ஆம்பியர் கொடுக்கணும். இது வந்து வீடியோ அவுட்புட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மாட்டின கேமரா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டே விஷனில் இருக்குது. அதாவது அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து கலரில் காமிக்குது. இது இது லைட் இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்குங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ரூமில் உள்ள லைட்டை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு வந்திருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமரா சுற்றி உள்ள ரெட் லைட் வந்து ஆன் ஆகிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருட்டிலையும் செம்ம பிரைட்டாக தெரியுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துக்குள்ளே இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக கண்ணே தெரியாது. ஆனால் இதில் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.